எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் சூப் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வயர் ஃபில்லிங்காக இருக்கும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளும் ஹாப்பியாக சாப்பிடுவா. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுருக்கேன். நாலு பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி நறுக்கி போட்டுருக்கேன். பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஆனால் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின உடனே கேபேஜ் நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதை போட்டுருக்கேன். கேரட், வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது தான் போடணுன்ட்டு கிடையாது. பீன்ஸ் போட்டுருக்கேன். பட்டாணி, ரெண்டு பச்சை மிளகாய், கேப்சிகம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னாலே நிறைய ஆயிடும் வெஜிடபிள்ஸு. இது சாப்பிட்றதுனால வயர் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரெண்டு டொமேட்டோவை நறுக்கி போட்டுருக்கேன். உப்பு போட்டுருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அரைக்கிறதுக்கு அரை கப்பு கோதுமை மாவு, ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா போட்டுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒரு 10-12 பெப்பர், ஒரு 3 பூண்டு பல், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். நிறைய விட்டுக்க வேண்டாம், வேணும்னா விட்டுக்கலாம். அப்புறமா திருப்பியும் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஜோளப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். இப்படி விழற மாதிரி இருக்கணும். எங்கிட்டக்க வந்து பூந்தி போடுற வந்து ரொம்ப ஸ்மால் ஹோல் இருக்கிறது இருக்குது, அதனால அது விழறது உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தடி தட்டாக இருந்தால் உங்களுக்கு அது விழறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூந்தி தட்டை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதை இதில் விட்டுட்டு பீட் பண்ணோம்னா ஒரு ஷேப்லெஸ்ஸாக அது ஒரு குட்டி குட்டியாக விழும். வெந்த அப்புறமா அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் கிடைக்கும்போது. நம்ம போடும்போதே அது வெந்துடும், ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ரவுண்ட்ஸ் விழறதுனால நம்ம போடும்போதே வெந்துடும். பைசான்ஸ் அது வந்து கொஞ்சம் கூட நம்ம பெரிய பூந்தி போட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அதை வேக வைக்கணும்.
நம்மக்கிட்ட பூந்தி தட்டு இல்லாட்டாலும் இந்த மாதிரி ஓட்டக்கரண்டி இருக்கும் நம்ம வீட்டில், அதில் கூட போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்.